بسم الله الرحمن الرحيم அர்ப்பணிப்பு இல்லாமல் தியாகம் இல்லாமல் எதையும் செய்துவிட முடியாது. அப்ப இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் சமூக அழகிய சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கும். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதையும் இரவு நேரங்களிலே அவர்கள் வணக்கங்கள் செய்வார்கள். கணவனுடைய விளக்கத்தை பற்றி அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலீஃபாக்களுடைய வரலாறை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். ஹலீஃபாக்களுடைய காலத்தில் நடந்த சில முக்கிய வரலாற்று நிகழ்வுகளையும் யுத்தங்களை பற்றியும் நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் அலி ரலில்லா அவர்களுக்கும் மாவியா ரலில்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியிலே நடந்த அந்த யுத்தத்தை, அந்த சிஃபின் என்ற யுத்தத்தை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இறுதியில் என்ன ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னு சொன்னால், ரெண்டு அணியினரும் நம்ம வந்து என்ன செய்கிறது, ஒரு இரண்டு சஹாபாக்களை தேர்வு செய்து அந்த சஹாபாக்கள் என்ன முடிவுக்கு வராங்களோ அந்த முடிவுக்கு கட்டுப்படுறது என்ற ஒரு நிலைக்கு என்ன செஞ்சாங்க வந்தான். அந்த அடிப்படையில் அபு மூசா அஷாரி அவர்களையும் சாது பின் அபி வக்காஸ் அவர்களையும் என்ன செஞ்சாங்க, அம்ரு இப்னு அல்ஆஸ் அவர்களையும் நபி தோழர்கள் நியமித்தாங்க. மாவியர்கள் அவர்கள் தரப்பில் அம்ரு இப்னு அல்ஆஸ் அவர்களையும், அலி ரலில்லா அவர்கள் தரப்பில் அபு மூசா அஷாரி அவர்களையும் என்ன நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க, என்ன முடிவெடுக்கிறாங்க என்ற அடிப்படையில் என்ன செய்கிறது, அதற்கு ரெண்டு பேரும் மாவியர் ரலில்லாஹு அவர்களும் கட்டுப்படுறது, அலி ரலில்லாஹு அவர்களும் கட்டுப்படுவது என்ற ஒரு முடிவுக்கும் வந்தான். அப்போ என்ன செய்யுது, சஃபர் மாதத்தில் தான் இந்த சண்டை நடக்குது. சஃபர் மாதத்தில் கிட்டத்தட்ட 3-7 நாள் வரை என்ன செய்யுது, இது நடக்குது, இந்த யுத்தம் நடக்குது. பிறகு ஒரு மாதத்தில் ரெண்டு பேரும் ஒன்று கூடி என்ன செய்கிறாங்க, மக்கள்கிட்ட அறிவு பண்ணுறதுக்காக வராங்க, மக்கள்கிட்ட அறிவு பண்ணுறதுக்கு வராங்க. மக்கள் அறிவிப்பு பண்ண வரும் பொழுது அதில் நிறைய தவறான வரலாறுகளை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க, தவறான வரலாறுகளை எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த தவறான வரலாறுங்கிறது என்னென்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். உதாரணமாக அதாவது பிஜே அவரு கூட என்ன செய்கிறாரு, இந்த தவறான வரலாறை மக்கள்கிட்ட சொல்கிறார். இந்த வரலாறு தவறான வரலாறு கூட ஆய்வு செய்யாமல் என்ன செய்கிறாரு, மக்கள்கிட்ட சொல்கிறார். என்ன அது தவறான வரலாறு என்று சொன்னால், அதாவது அம்ரு இப்னு ஆஸ் அவர்களும் அபு மூசா அஷாரி அவர்களும் என்ன செய்கிறாங்களா, மக்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா, அபு மூசா அஷாரி என்ன செய்கிறாரு, மேடையில் ஏறுறார். ஏறி அவர் சொல்கிறாரு, இன்னி அன்சியோ அலியன் மினல் ஹிலாஃபா, ஹிலாஃபத்திலிருந்து நான் என்ன செய்ய அலியை நீக்கிறேன். கமா அன்சியோ ஹாத்திமி ஹாதா, என்னுடைய இந்த மோதிரத்தை கழட்டுற மாதிரி நான் அலியை வந்து என்ன செஞ்சிடறேன், அந்த பதவியிலேருந்து நான் நீக்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய மோதிரத்தை கழட்டிருந்தார். அடுத்து என்ன செய்கிறாங்க, அம்ரு இப்னு ஆஸ் எழுந்திருக்கிறாங்க. இதெல்லாம் தப்பான வரலாறு, இந்த மாதிரி ஒரு வரலாறு கிடையாது, சும்மா எழுதப்பட்டிருக்குது. அந்த வரலாறு எழுதப்பட்ட பொய்யான வரலாறை நம்பி என்ன செய்கிறாங்க, மக்கள் வச்சிருக்கிறாங்க. அம்ரு இப்னு ஆஸ் எழுந்திருக்கிறார், அவர் எழுந்து என்ன செய்கிறாருன்னா, நான் வந்து அலியை நான் நீக்கிறேன். கதாலிக்க கமா நசாவு அபு மூசா, அபு மூசா வந்து நீக்கிற மாதிரி நான் வந்து என்ன செய்கிறேன், அழிய நீக்குகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டிட்டு சொல்கிறாரு. என்றாலும் நான் மாவியாவை ஹலீஃபாவுக்கு நியமிக்கிறேன்ட்டார் அம்ரு இப்னு ஆஸ். இதை வைத்து கொண்டு தான் எந்த அளவுக்கு அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் மேலே குற்றஞ்சாட்டுகிறாங்கன்னா, இந்த பொய்யான கதையை வச்சுக்கிட்டு அம்ரு இப்னு ஆஸ் பெரிய கிரிமினலு,
கிரிமினல் வார்த்தையை யார் மேல பயன்படுத்துறாங்க? சகாபாக்கள் மேல பயன்படுத்துறாங்க. அம்ரிபின் ஆஸ் வந்து கிரிமினலா செயல்பட்டாரு, கிரிமினலா செயல்பட்டு அந்த பிளவை ஏற்படுத்திட்டாரு என்று சகாபாக்கள் குறப்படுத்துறத பார்க்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சாண்டா? இல்ல, இந்த மாதிரியான சம்பவம் நடக்கல. சகாபாக்கள் இந்த மாதிரி ஈடுபடவும் மாட்டாங்க. சகாபாக்கள் அனைவரும் நேர்மையானவங்க, நீதியானவங்க, உண்மையாளர்கள். அவங்கள்ட்ட இருந்து என்ன செய்யாது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்காது. நல்லவங்களை நம்ம நல்லவங்களாத்தான் பார்க்கணும். நல்லவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் அதை நம்ம எப்படி நம்மளுடைய கவனத்துக்கு வந்தால் நம்ம என்ன செய்யணும், அதை ஒன்று கூப்பிட்டு நேராக விசாரிக்கணும். அப்படி இல்லையா, இந்த அடிப்படையில் அவர் செஞ்சிருக்கலாம், இந்த அடிப்படையில் செஞ்சிருக்கலாம் என்று சொல்லிட்டு ஒதுங்கிருந்தனே தவிர நல்லவர்கள் மேல என்னைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, குற்றம் சாட்டிடக்கூடாது. இது சாதாரணமா ஒரு மூமின் மேல, ஒரு மூமினுடைய விஷயத்துல இப்படிதான் நடந்துக்கணும்னு இருக்கும் பொழுது சகாபாக்கள் நேர்மையாளர்கள், நீதியாளர்கள், உண்மையாளர்கள் என்று இருக்கும் பொழுது அவர்களை பத்தி ஒரு தவறான வரலாறு வந்துச்சுன்னு சொன்னா அந்த வரலாறு நம்ம ஏத்துக்கிடக்கூடாது. இந்த வரலாறு தவறான வரலாறு தான். இது வந்து மெஹ்னப்ங்கிற ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறார், இந்த தவறான வரலாறை எழுதி வச்சிருக்கிறார். இந்த மாதிரி கிடையாது, சரிங்களா? ஆனா உண்மையிலே நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அம்ரிபின் ஆஸ் அவர்களும் அதே மாதிரி அபு மூசா ஆஷாரி அவர்களும் என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல ஒன்று கூடுதாங்க. அம்ரிபின் ஆஸ் என்ன செய்யறாங்க, அபு மூசா ஆஷாரி அவர்களை சந்திக்கிறாங்க. சந்திச்சு கேட்கிறாங்க, இந்த விஷயத்துல, அதாவது இந்த ஆட்சி விஷயத்துல, இந்த பிரச்சனையில நீ என்ன கருதுகிறாய் என்று கேட்கிறாங்க. அம்ரிபின் ஆஸ் அபு மூசா ஆஷாரிட்ட கேட்குறாங்க. அபு மூசா ஆஷாரி சொல்கிறாங்க, இதுக்கு தகுதியானவங்க யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னால், நபி அவர்கள் யாரை பொருந்தி கொண்ட நிலையில் மரணித்தார்களோ அவங்க தான் இதற்கு தகுதியானவங்க. அதாவது யாரை சொல்ல வர்றாங்கன்னா, அழிரல் இல்லாதவர்களை சொல்கிறாங்க. சூசகமாக அழிரல் இல்லாத இதற்கு தகுதியானவங்க, அவங்களே என்ன செய்யட்டும், ஆட்சி பொறுப்பில் நீடிக்கட்டும், அவருக்கு கீழே தான் எல்லாரும் கட்டுப்படணும், மாவியார்களில் உட்பட எல்லாரும் அவருக்கு கீழே தான் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அம்ரிபின் ஆஸ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஃபைன தஜஅலனி அனா மாவியா, அவ என்னையும் மாவியாவை நீங்க எப்படி எங்க வச்சிருக்கீங்க, என்னையும் மாவியாவை நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அபு முசாரி சொல்றாங்க, அலி நாடினால் உங்கள்டிருந்து உதவி எடுத்துக்கிடுவார், அதாவது உங்களை பதவியில வைத்து உங்கள்ட்ட இருந்து உதவி வேணும்னு சொன்னா எடுத்துக்கிடுவார், அப்படி இல்லை என்றால் அவர் பதவி விட்டு நீக்குன்னு நீக்குவார். நீங்க அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் தான், அலிதான் ஹலீஃபாவாக இருக்கிறாங்க, ஹலீஃபா என்ன சொல்றாங்களோ அதற்கு நீங்க ரெண்டு பேரும் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே அதை விட்டு அந்த சபையை விட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சிருந்தாங்க. இதுதான் நடந்த விஷயம், இதுதான் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது முடிவு செய்யாமலேயே, முடிவு எட்டப்படாமலேயே ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருந்தாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, மேடை கொண்டாங்க, மக்கள் முன்னணியில் அறிவிச்சாங்க, அம்ரிபின் ஆஸ் கிரிமினலாக தந்திரமாக செயல்பட்டாரு அப்படிங்கிற கதைனா பொய்யான கதை. நடந்த விவரம் இவ்வளவுதான். அம்ரிபின் ஆஸ் அபு மூசா ஆஷாரி அவர்களை வந்து சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது நடந்த அவங்களுக்கு மத்தியில் நடந்த உரையாடல் இருந்தார். இந்த வரலாறை தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள், இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் தன்னுடைய ஹதீஸ் புத்தகத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பதிவு செஞ்சிருக்கிறான். அப்ப இந்த பொய்யான வரலாறு வச்சுக்கிட்டு சஹாபாக்களை வந்து என்ன செய்யறது, கிரிமினல் அப்படிலாம் சொல்றது வந்து அது பெரிய குற்றம். சஹாபாக்களை வந்து என்ன செய்யக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, குரான் ஹதீஸ் பேசுறவங்கன்னு சொல்லி தங்களை காட்டிக்கொண்டு நாங்கள் தான் மக்களுக்கு உண்மையை சொல்ல வந்திருக்கிறோங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க, இந்த பிஜே போன்ற ஆளுக்க தவறான வரலாறு மக்கள்கிட்ட சொல்றாங்க, அது தப்பு, சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாந்தரம், இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதில் சில குறைபாடுகள்லாம் இருக்குது. இந்த செய்தியை அறிவித்தவன் அபு மெஹ்னப் பொய்யன், அது கதா பெரும் பொய்யன். இந்த பெரும் பொய்யனை அறிவித்த செய்தியை தான் வரலாறுல எழுதி வச்சிருக்காங்க எல்லா வரலாறுகளையும். இன்னைக்கு சுபஹானல்லாஹ் பார்த்தேன், நிறைய தமிழ் புத்தகங்களில் கூட ஹலீஃபாக்கள் வரலாறு என்று தமிழ் புத்தகங்கள் எழுதி போட்டிருக்கிறாங்க, நம்ம மக்களே போட்டிருக்கிறாங்க. அதில் கூட பொய்யான வரலாறுகளும் தவறான கருத்துக்களும் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக படிக்கணும் வரலாறுகளை படிக்கும் பொழுது.
எல்லா வரலாற்று கிதாபுகளையும் படிச்சு பார்க்கும் பொழுது உண்மையான வரலாறுகள் மறைச்சிருக்கிறாங்க, உண்மையான வரலாறு சொல்லப்படலை, பொய்யான வரலாறுகளை அவங்க கிடைச்சத என்ன செஞ்சிருக்கிறாங்க வச்சுக்கிட்டு தமிழில் புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. மிகவும் ஜாக்கிரதையாக படிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அபு மூசா ஆஷரி என்ன சொல்லுவாங்க, நான் இந்த மோதிரத்தை கலட்டின மாதிரி அலி அலில்லா அவர்களை கலீஃபா பொறுப்புல இருந்து நான் கலட்டியிருந்தேன் நீக்கிருந்தேன் அப்படிங்கிறார். இப்படி ஒருவர் நினைத்தால் கலீஃபா பொறுப்பிலிருந்து ஒருவரை நீக்க முடியுமா? ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒருவரை கலீஃபாவாக நியமிச்சிருக்கிறாங்க. ஒருவர் வந்து கொண்டு நான் வந்து கலீஃபாவை நீக்கிறேன் அப்படி சொன்னால் அது முடியுமா? அது சாத்தியமான விஷயமா? அது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமாண்டா? இல்லை. சரிங்களா? அப்போ ஒருவர் ஒரு ரெண்டு வர மூணு வர நினச்சிக்கிட்டு ஒரு குழுவை சேர்ந்துக்கிட்டு யாரையும் யாரை விட்டு என்ன செய்ய முடியாது? முஸ்லீம்கள் எல்லாரும் ஒரு கலீஃபாவை தேர்வு செய்யும் போது ஒன்று என்ன செய்ய முடியாது? நீக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஆதாரபூர்வமான வரலாறுக்கும் முரண்படும். எனவே இந்த மாதிரியான பொய்யான சம்பவத்தை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். அடுத்து இதில் இப்போ தான் அடிரடியில் அவர்களுக்கு இன்னொரு பிரச்சனை ஏற்படுது. என்ன பிரச்சனை ஏற்படுது? ரெண்டு பேரை நியமிக்கிறாங்க, அபு மூசா ஆஷாரி அவர்களையும் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களையும். இந்த ரெண்டு நீதிபதிகளும் என்ன சொல்றாங்களோ அதற்கு கட்டுப்படுறது என்ற முடிவுக்கு அடிரடியில் வந்துடுறாங்க, மாவியார்களெல்லாம் வந்துடுறாங்க. மாவியார்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனால் அலி அலில்லா அவர்களுக்கு கீழே நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த கூஃபா வாசிகள் குழப்பவாதிகள் சொல்லி இன்னைக்கு இருக்கிற ஈராக், ஈராக்கில் ஒரு பெரிய மாகாணம்னா கூஃபாங்கிறது, கூஃபா பசரா இது பக்தாது, இந்த மூன்று நகரங்களும் ஈராக்கில் உள்ள நகரங்கள். இன்னைக்கு உள்ள அன்னைக்கு கூஃபா தனியாக இருந்துச்சு. அந்த கூஃபா பெரிய குழப்பவாதிகள், அங்கே இருக்கிறவங்க பெரிய குழப்பவாதிகள். அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அதில் ஒரு பிரிவினர் எழுந்து நாங்கள் வந்து அலியை வந்து நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம். கிட்டத்தட்ட இப்படி சொன்னவங்க ஒன்று ரெண்டு இல்லை, பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோம். பத்தாயிரங்கிறது சாதாரணம் இல்லை. இந்த பள்ளிவாசலுக்கு கூட இந்த பத்தாயிரத்து பேரை கொண்டு போய் என்ன செய்ய திணிக்க முடியாது. பெரும் ஒரு கூட்டம், பத்தாயிரங்கிறது ஒரு பெரும் கூட்டம். எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரை அலி அலில்லா அவர்களுக்கு எதிராக என்ன செஞ்சிட்டாங்க, கிளம்பிதான். நான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தது தப்பு, நீங்க வந்து குரானை எடுக்காம ஒரு நீதிபதியை ரெண்டு நீதிபதியை நீங்க எடுத்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்லி லாஹுக்குமே இல்லை இல்லை. ஆட்சி அதிகாரம் வந்து அல்லாவுக்கு தான், தீர்ப்பு செய்கிற அதிகாரம் அல்லாவுக்கு மட்டும்தான், மனிதர்களுக்குலாம் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரான வசனத்தை காட்டி அதில் அப்படித்தான் வரும். இனி ஹுக்குமே இல்லால் இல்லா, ஆட்சி அதிகாரம் தீர்ப்பளிக்கிற அதிகாரம் அல்லாவுக்கு தான் உண்டுன்னு சொல்லி குரான் வசனம் வரும். அந்த குரான் வசனத்தை காட்டி என்ன செஞ்சிருவாங்க, அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க, ஹரூரியாங்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. அது ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் அடிகளில்லா வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த 10,000 பேரை அவங்க தன் வழிக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அஷரத்து, அவங்களும் ஒரு 10,000 மக்களை படை வீரர்களை திரட்டிக்கிட்டு அவங்களோட என்ன செய்கிறாங்க, யுத்தம் செய்ய போகிறாங்க. இந்த யுத்தத்துக்கு பேர் தான் நகர்வான்கிற யுத்தம, நகர்வான்கிற யுத்தம். அலிகளில் அவர்களுக்கு எதிராக போனாங்கல்ல, அவங்களுக்கு பேர் ஹாரிஜியாக்கள்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்து அதாவது அலிகளில் அவர்களுக்கு கட்டுப்படாமல் போனவங்களுக்கு ஹாரிஜியாக்கள். இஸ்லாத்தில் முதல் பிரிவுட்டு தான் தோன்றுது, ஹாரிஜியாக்கள்ங்கிற வழிகட்ட பிரிவு இப்போ தான் என்ன செய்யுது தோன்றுது. அழியலில்லா அவர்களுக்கு கட்டுப்படாமல் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. இப்போ இதில் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த யுத்தம் நடப்பதற்கு முன்பு சில ஏற்பாடுகள்லாம் சில விஷயங்கள்லாம் நடக்குது. என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அழியலில்லா வந்து என்ன செய்கிறாங்க, அந்த படைகள் போகிறாங்க, முதல்ல பேச்சுவார்த்தைக்காக போகிறாங்க. அவங்கள எல்லாரையும் அழைக்கிறாங்க. எல்லாரையும் சொன்னால் யாரெல்லாம் குரானை மனனம் செய்திருக்கிறார்களோ அவங்களுக்குள்ள என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல ஒன்று திரட்டி அவங்க என்ன செய்கிறாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் குரான் இருக்குது, இந்த குரான் என்ன சொல்லுதோ அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் கட்டுப்படணும்னு சொல்லி அலிகளில்லா பேசுகிறாங்க. அலிகளில்லா என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. பேசுகிற உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து
அல்லாஹ் உங்களுக்கு வந்து ஒரு ஆடையை அணிவித்திருந்தார், அதாவது ஹலீஃபாங்கிற ஆடையை, அந்த கௌரவமான ஆடையை அல்லாஹ் அணிவிச்சிருந்தான். நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, அந்த ஆடையை கலட்டிட்டீங்க. அந்த ஆடையை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, கலட்டிட்டீங்க. அதே மாதிரி அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிருந்தா, உங்களுக்கு அமீருல் மூமினின் பேரை கொடுத்துருந்தான். நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, அந்த அமீருல் மூமினின் பேரை எழுதல. அலி அலிலாவுக்கும் மாவியா அலிலாவுக்கும் மத்தியில் ஒப்பந்தம் நடந்துச்சு, அதுல அலி அலிலா வந்து தன்னுடைய பேரை மட்டும்தான் எழுதினாங்க, அமீருல் மூமினின் வார்த்தையை எழுதல. மூமின்களுடைய தலைவர் என்கிற வார்த்தை எழுதாம வெறும் அலி என்று மட்டும்தான் என்ன செஞ்சிருந்தாங்க, எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க பேரை என்ன செஞ்சிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தீர்ப்பை விட்டுட்டு மனிதர்களுடைய தீர்ப்பை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. அவங்க சொன்ன குற்றச்சாட்டு, அலி அலிலா மேல சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, அதாவது அல்லாஹ் உங்களுக்கு கலீஃபா பொறுப்பை தந்திருந்தான், நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, அதுலேருந்து அந்த ஆடையை கலட்டிட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய பேருக்கு பின்னால் அலி அமீர் மூமினின் போடலை, மூமினுடைய தலைவர் என்று போடலை, அதனால உங்களை நாங்கள் எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தீர்ப்பை விட்டுட்டு மனிதருடைய தீர்ப்பை, அபூ மூஸா அஷாரி, அம்ரு இப்னு ஆஸ் இவங்களுடைய தீர்ப்பை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அலிகளில் இந்த மூணுக்குமே விளக்கம் சொல்றாங்க. இந்த மூணுக்குமே என்ன செய்யறாங்க, விளக்கம் சொல்றாங்க. என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த குரானை யாரெல்லாம் மனனம் செய்திருக்கிறார்களோ, குரானை ஓதுறாங்களோ, அவங்களுக்குள்ள அழைச்சிட்டு வந்து அலிகளில் வந்து என்ன செய்றாங்க, பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, அதாவது நீங்க வந்து மனிதர்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அப்படி சொல்வது தப்பு. மனிதர் ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை நடந்தால் மனிதர்களை நீதிபதிகளாக வைக்கலாங்கிறத அல்லாவே என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லியிருக்கிறான். உதாரணமாக கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கணவன் வீட்டிலிருந்து ஒருவரும் மனைவி வீட்டிலிருந்து ஒருவரையும், ரெண்டு பேர் நீதிபதிகளாக இருக்கணும், ரெண்டு பேரையும் கொண்டு வந்து அந்த ரெண்டு பேரும் என்ன செய்யணும், இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்க்கணும் என்று அல்லாஹ்வே என்ன செஞ்சிருக்கிறான், குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். இது ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கே ஒரு நடுவருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கும் பொழுது, இது முஸ்லீம்களுக்குரிய பிரச்சனை, அதுவும் இரத்தம் சம்பந்தமான இந்த மாதிரி பிரச்சனையில சமாதானம் ஏற்படலண்டா, இப்படியே போர் நடந்து நடந்து முஸ்லீம்களை ஒருவருக்கு ஒருவர் வெட்டிக்கிட்டு சாக வேண்டியதுதான், இரத்தத்தை ஓட்ட வேண்டியதுதான். சாதாரண பிரச்சனைக்கு மனிதர்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கிறதான்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஏன் நமக்கு மத்தியில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைக்கு ஒரு ரெண்டு நீதிபதிகளுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று அலிகளில் கேட்கிறாங்க. அந்த மக்கள் அப்பதான் உணர்ந்தாங்க, இந்த விளக்கத்தை அலிகளில் சொன்னா நம்ம கரெக்டு தானே, சாதாரண பிரச்சனைக்கு மனிதர்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கலான்னு வரும் பொழுது ஏன் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனைகளுக்கு மனிதர்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள கூடாது. அந்த சஹாபி அலிகளில் விளக்கம் சொன்ன உடனே அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, இனிம ஹுக்குமும் இல்லாத இல்ல, ஆட்சி அதிகாரம் அல்லாவுக்கு தான் உரியதுன்னு சொல்லி குர்ஆன்ல இன்னொரு வசனம் வருது. அப்போ வணிகர்கள் என்ன செய்வாங்கன்னா, குர்ஆன்ல உள்ள ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு வசனத்தை மறுத்துருவாங்க. இதைத்தான் யார் செஞ்சாங்க, ஹாரிஜியாக்கள் செஞ்சாங்க. அலிகளில் சொன்னாங்க, கலிமத்து ஹக்கு, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை, ஆனா உரிதுபிகள் பாத்தி, இந்த வார்த்தையை கொண்டு தவறான விளக்கம் நாடப்படுதுன்னு. அல்லாஹ் வந்து ஒரு இடத்துல ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் உரியன்னு சொல்லியிருக்கிறான். அந்த அல்லாஹ்வே என்ன செஞ்சிருக்கிறான் சொன்னா, உங்களுக்கு பத்தின ஒரு பிரச்சனை வந்துருச்சா, ஒரு நீதிபதியை வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு முடிவாங்க. இப்ப நம்ம குடும்பத்துல பிரச்சனை வருது, நம்ம என்ன செய்வோம், ஒரு பெரியாளை பிடிக்கிறோம், வட்டார நாட்டாமையை பிடிக்கிறோம், அந்த நாட்டாமை என்ன சொல்றாரோ அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு போறோம். நாட்டாமையிலையும் தீர்ப்பு எட்டப்படலையா, ஊர் ஒன்று இருக்கு, ஊர் ஜமாத்து கமிட்டி, ஊர் ஜமாத்து கமிட்டியில போறோம், ஊர் ஜமாத்து என்ன முடிவு பண்ணதோ அந்த முடிவு தான். இது சாதாரணமாக உலக விஷயத்தில் நடைபெறக்கூடியதுன்னு, அவன் மனிதனுடைய தீர்ப்பை ஏற்றுக்கிடக்கூடாதுன்னா, வட்டார ஜமாத்து இதை ஏற்றுக்கிடக்கூடாது, வட்டாரத்தை ஏற்றுக்கிடக்கூடாது, ஜமாத்தை ஏற்றுக்கிடக்கூடாது, யாருக்கும் யாரும் என்ன செய்யக்கூடாது, சமாதானம் பேசக்கூடாது, அப்படிதான் வந்துடும். அப்போ அணிகளில் அந்த விளக்கத்தை சொன்னோன்னே அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து இன்னொரு கேள்வி, என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க, நீங்க உங்களை அமீரு மூமினின்னு போடலை, வெறும் அணின்னு மட்டும் பேரை எழுதுனீங்க அப்படின்னு. அப்படியா,
இது ரசூலுல்லாவே செஞ்சிருக்காங்களாப்பா, நான் மட்டும் செய்யலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹுதைபிய உடன்படிக்கையில் மக்கா காஃபிர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ரசூலுல்லாஹி மத்தியில் ஒப்பந்தம் நடக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, முஹம்மதும் ரசூலுல்லாஹ்னு எழுதினாங்க. தன் கையெழுத்து போடும் பொழுது முஹம்மதும் ரசூலுல்லாஹ்னு எழுதினாங்க. மக்கா காஃபிர்கள் என்ன சொன்னாங்க, முஹம்மதுன்னு மட்டும் போடு, உங்களை நாங்கள் ரசூலுல்லாஹ்னு ஏற்றுக்கிடலையே. ரசூலுல்லாஹ்னு ஏற்றுக்கிடாதனாலதான் நமக்கு மத்தியில் சண்டை, அதனால ரசூலுல்லாங்கிற பேரை அழிச்சிருங்கன்னா ரசூலுல்லாஹ் எழுதாம தான் விட்டாங்க. அதே மாதிரி தான் நானும் எனக்கு மத்தியில் மாவியார்கள் இல்லாத மத்தியில் பிரச்சனை வரும் பொழுது அவங்க சொன்னாங்க அமீரு மூமின்னு போடாதீங்க, உங்களை அமீரு மூமி நாங்கள் ஏற்றுட்ட பிரச்சனையே இல்லையே, அதனால அமீரு மூமிங்கிற வார்த்தையை அழிங்கன்னா நான் அழிச்சேன். இதில் என்ன தப்பு இருக்குது? அழியலில்லா எல்லா விளக்கத்தையும் சொன்ன உடனே அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 மக்கள் இருந்தாங்க, அதை நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, மீண்டும் அழியலில்லா அவர்கள் பக்கத்தில் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் என்ன செய்கிறாங்க, அந்த ஹாரிஜியாக்கள்கிட்ட பேசுறதுக்கானு போகிறாங்க. அங்கே போய் என்ன செய்கிறாங்க, போன உடனே ஒருவர் வர வந்து சொல்கிறாரு, இந்த இருக்கிறார் இப்னு அப்பாஸ், இவர் வந்து சஹாபாக்கள் ஒருவர், ஆனால் அந்த ஹாரிஜியாக்கள் யாரும் சஹாபாக்கள் கிடையாது, அந்த அலிகளிலாக விட்டு விலகி போனாங்களே அதில் யாருமே யார் கிடையாது, சஹாபாக்கள் கிடையாது. சகாபாக்கள் அகீதாவில் தெளிவாக இருந்தாங்க, கொள்கை விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க. அவங்க அவங்களுக்கு மத்தியில் சண்டைகள் இருந்தாலும் என்ன செய்யல, தவறான வழிகேட்டுக்கு போகலை அவங்க சகாபாக்கள், போக மாட்டாங்க. ஏன்னா 23 வருடங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சகாபாக்களுக்கு அகீதாவை பற்றி தெளிவுபடுத்தியிருந்தாங்க, அதனால யாரும் வழிகேட்டுக்கு போகல. அங்கே இருந்தவர்களுக்குள்ள சகாபாக்கள் அல்லாத மற்றவங்களும் இருந்தாங்க, யாரும் கிடையாது. ஆனால் இவர் நபி தோழராக இவர் போய் இருக்கிறார். நான் சொன்னேன், அவர் சொல்றார் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ரலியல்லாஹு, நான் சஹாபாக்களிடம் வந்திருக்கிறேன், உங்கள யாரும் சஹாபாக்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் வர வந்து சொல்றாரு, இப்னு அப்பாஸுடைய பேச்சை கேட்க கூடாது, ஏற்கனவே அடிகளில பேசின உடனே நிறைய மக்கள் அதுல இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க, இப்ப இப்னு அப்பாஸ் வேற பேச வந்திருக்கிறாரு, இப்னு அப்பாஸ் பேசுனா மீண்டும் என்ன ஆகும், இதுல இருந்து நிறைய பேர் எங்க போய் சேர்ந்துருவாங்க, அடிகளில போய் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி இப்னு அப்பாஸ் அவங்களுடைய பேச்சை கேட்கக்கூடாதுக்காண்டி ஒருத்தன் வந்து தடுக்கிறான், கண்டதையும் கழுதையும் சொல்லி என்ன செய்யறான், தடுக்கிறான். அப்படிதான் வந்து நிற்பாங்க. சமாதானமோ இந்த நல்ல ஒரு ஒப்பந்தமோ ஏற்படுறது யாருக்கு பிடிக்காது, சித்தனாவாதிகளுக்கு குழப்பவாதிகளுக்கு பிடிக்காது. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அந்த மக்களுக்கு மத்தியில் பேசுகிறாங்க. பேசினோடனே மீண்டும் அங்கிருந்து நிறைய மக்கள் அலிரலில்லாஹ்வோடு வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. குறைவான மக்கள் தான் என்ன செஞ்சுட்டாங்க, அப்படியே இருந்துட்டாங்க. அது எல்லாரையும் திருத்த முடியாது, எல்லாரையும் நம்ம திருத்த நினைச்சா முடியவே முடியாது. முடியுமா அது, எல்லாரும் நம்ம ஒழிக்கல கொண்டு வந்துட முடியுமா, கொண்டு வந்துட முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் தான் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறோம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் தான் என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கிடுறாங்க. எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கிடுறோம், ஏற்றுக்கிடலையே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படக்கூடாது தான் இருப்பாங்க. கொஞ்சம் மக்கள் நபிமாருடைய பிரச்சாரத்தையே கொஞ்சம் பேர் ஏற்காமல் இருந்தாங்கண்டா, அவன் நம்முடைய பிரச்சாரத்தையும் ஏற்காம தான் செய்வாங்க இருப்பாங்க. அதுலாம் வந்து நம்ம கவலைப்பட்டு இருக்க கூடாது, சரிங்களா. அப்போ வந்து கொஞ்சம் பேர் அப்படி இருந்துட்டாங்க. இந்த இவங்க என்ன செஞ்சாங்கண்டா, இந்த அலிகளிகளா பக்கம் வராமல் இருந்தாங்களே கொஞ்சம் பேர், அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், முஸ்லீம்கள் எங்கேனா போகிறாங்களோ வராங்களோ அங்கேனா போய் உட்காந்துக்கிட்டு முஸ்லீம்களை கொள்றது கொலை செய்யற யாரு, இந்த ஹாரிஜியாக்கள். அந்த அடிப்படையில் ஹப்பாப் இப்னு அரத் என்ற ஒரு சஹாபி, அப்துல்லா இப்னு ஹப்பாப் என்ற ஒரு சஹாபி, நல்ல ஒரு பெரிய சஹாபி, இஸ்லாத்தில் பிறந்த குழந்தைகளில் இவர் முதல் குழந்தைன்னு சொல்லுவாங்க. அப்துல்லா இப்னு ஹப்பாப் என்ற ஒரு நபித்தோழர், மிக சிறந்த ஒரு நபித்தோழர். இவர் தன் மனைவியோடு வந்துக்கிட்டு இருக்கிறார், அவங்க மனைவி கர்ப்பமாக இருக்கிறாங்க, அது கடைசி மாதம் என்று சொல்லப்படுது வரலாறுல. என்ன செய்கிறாங்க, ஹப்பாபை கொண்டு அந்த ஹாரிஜியாக்கள், இந்த ஹார்ஜியாக்கள் வந்து அவங்க யார்கிட்ட சண்டை போட மாட்டாங்கன்னா எதிரிகள்கிட்ட போய் சண்டை போட மாட்டாங்க, யார்கிட்ட சண்டை போடுவோம், பிதாத்துவாதிகள் முஸ்லீம்களுக்கு மத்தியில் தான் சண்டை போடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், பிதாத்துவாதிகள் யார்கிட்ட தான் வந்து சண்டை போடுவாங்க, நம்மள்கிட்ட தான் வந்து சண்டை போடுவாங்க, யார்கிட்ட போய் நிற்க மாட்டாங்க, உண்மையான எதிரி யாரோ அவர்கிட்ட போய் நிற்க மாட்டாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கணும், பிதாத்துவாதிகளுடைய அடையாளம். அது மாதிரி இந்த ஹார்ஜியாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், முஸ்லீம்கள் போகிற வர வழி இடத்துலாம் நின்றுக்கிட்டு முஸ்லீம்களை அடிக்கிறது, முஸ்லீம்களை கொலை பண்ணுறது,
அந்த அடிப்படையில் அப்துல்லா இப்னு அந்த ஹப்பாபுங்கிற சஹாபியை கொண்டு போட்டான். அவன் மனைவியுடைய வயிற்றை அறுத்து குழந்தையை வெளியே எடுத்தான். இப்படிலாம் அநியாயமாக சித்தர்கள் வணிகம் செஞ்சாங்க, கொடுமை பண்ணாங்க, கொலை பண்ணான். அடிகளெல்லாம் இதை தட்டி கேட்கறதுக்காண்டி என்ன செஞ்சாங்க, போனான். தட்டி கேட்க போன இடத்துல தான் அந்த ஹாரிஜியாக்களுக்கும் அலிகளில்லா அவர்களுக்கும் மத்தியில் என்ன செய்யுது, யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் யார் ஜெயிக்கிறாங்க, அலிகளில்லா அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அலிகளில்லா அவங்க என்ன செஞ்சிடறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. ஆனாலும் இந்த ஹாரிஜியாக்கள் இருக்காங்களே, இதில் கொல்லப்பட்டவங்க கொஞ்சம் பேர், கொஞ்சம் பேர் தௌபா செஞ்சு அலிகளில்லாவுடைய படையில வந்து கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் போர்க்களத்தை விட்டு விரண்டு ஓடிட்டாங்க. போர்க்களத்தை விட்டு விரண்டு ஓடினாங்களே இந்த ஹாரிஜியாக்கள், இவங்க மனசுக்குள்ள ஆறாத அந்த ரணம் இருந்துச்சு, எப்படியாவது அலியை பழி வாங்கணும், எப்படியாவது அலிகளில்லாவை பழி வாங்கணும், அவர்களை கொலை செய்யணும், விட்டக்கூடாது என்று என் செஞ்சிருந்தாங்க, திட்டம் போட்டாங்க. அப்படி திட்டம் போட்டு அலிரலிலா அவர்களையும் படுகொலை செஞ்சாங்க. அலிரலிலா அவர்கள் சுகூதுலைக்காக பள்ளிவாசலுக்கு வந்துகிட்டு இருக்கும் பொழுது என்ன செஞ்சிட்டா, ஒருத்தன் வந்து அலிரலிலா அவர்களை கொலை செஞ்சிட்டான். இன்ஷால்லா அந்த வரலாறு நம்ம நாளைக்கு என்ன செய்வோம் பார்ப்போம், அலிரலிலா அவர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன நாளைக்கு தான் பார்ப்போம். அது ஒரு பெரிய வரலாறாக இருக்கிறதுனால அதை நம்ம இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது, நேரமும் என்ன செய்யாது, அது பத்தாது. அதனால நாளைக்கு தினம் மனுஷி போப்போம். அப்போ இப்படி இஸ்லாமிய வரலாற்றில் குழப்பவாதிகளால், குழப்பவாதிகளாலதான் அப்துல்லா இப்னு சபா, இந்த ஹாரிஜியாக்கள், இவர்களால தான் இஸ்லாமத்தில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இஸ்லாமிய வரலாற்றில் இவ்வளவு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டது. அதனால நம்ம இந்த இதுல இருந்து நம்ம பெறக்கூடிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா, இதுல இருந்து பெறக்கூடிய முக்கியமான பாடம், குர்ஆன் வசனம் சொல்லுவாங்க, ஹதீஸ் சொல்லுவாங்கன்னு சொல்லி போயிடக்கூடாது. ஏன்னா ஹாரிஜியாக்களும் எதை காட்டினாங்க, குரானத்தான் காட்டினாங்க. இனி ஹுக்குமி இல்லா இல்லா, குரான் வசனத்தை காட்டித்தான் என்ன செஞ்சாங்க, மக்களை வழிகேட்டுக்கு அழைச்சாங்க. இன்னைக்கும் என்ன செய்வாங்க, அப்படிதான் விதவாதிகள் குரானை காட்டி ஹதீஸை காட்டி பேசுவாங்க. ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் அந்த சதி வழியிலவே விழுந்துடக்கூடாது. சஹாபாக்கள் அந்த மாதிரி விளங்குனாங்களா, ஏன்னா ஹாரிஜியாக்கள் யாரும் சஹாபாக்கள் கிடையாது. அலிகள் இல்லாத விளக்கம் கொடுத்தோம்னா அந்த மக்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, மீண்டும் அலிகளில்லாவுடைய படையில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி தான் சஹாபாக்களுடைய விளக்கம் இல்லாமல் சுயமாக நான் விளக்கம் சொல்ல போகிறேன், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல போகிறேன்னு சொல்லி போனால் இந்த மாதிரி தான் குழப்பங்கள் ஏற்படும், பிளவுகள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அவன் குர்ஆனை சொல்லலாம், ஹதீஸை சொல்லலாம் என்று பின்னால் போயிடக்கூடாது. குர்ஆன் ஹதீஸை எல்லோரும் தான் பேசுவாங்க, எல்லா வழிகட்ட குறுப்பும் தான் பேசுனாங்க. யார் குமுதத்தையும் குங்குமத்தையும் வச்சு பேசுனாங்க, அல்லது ஆனந்தங்களையும் வேற எதையும் வச்சு பேசுனாங்க, எல்லாரும் குர்ஆனை வச்சு தான் பேசுறாங்க, எல்லாரும் ஹதீஸை வச்சு தான் பேசுனாங்க. யார் சொல்றது உண்மை, இந்த வசனத்துக்கு நீ காட்டக்கூடிய அந்த ஹதீஸுக்கு, நீ காட்டக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்துக்கு சஹாபாக்கள் இப்படிதான் விளக்கம் கொடுத்தாங்களா, நீ கொடுத்த விளக்கம் கொடுத்துருக்காங்களா, இல்ல அவ சஹாபாக்கள் இமாம்கள் தாபியங்கள் தபவ தாபியங்கள் அந்த மாதிரி விளக்கம் கொடுக்கலையா, அது தவறானது. அவன் வழிகேட்டின் பக்கம் அழைக்கிறான், தண்ணின் பக்கம் அழைக்கிறான், தன் இயக்கத்தின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறான். ஏன்னா அந்த குர்ஆன் சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கொடுத்துருக்கோனாங்க. அந்த சஹாபாக்கள் அந்த குர்ஆனை ஹதீஸை விளங்கி கொண்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில செயல்பட்டுருக்கிறாங்க, விளக்கங்கள் கொடுத்துருக்கிறாங்க. அவங்க விளக்கத்தோடு தான் நம்ம குர்ஆனை ஹதீஸையும் புரியணும். நான் வெறுமனே நானே புரிஞ்சுக்கிடுவேன்னு சொல்லி போனால் எப்படி ஹாரிஜியாக்கள் குர்ஆன் வசனங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ அது மாதிரி நாமும் தப்பாக புரிந்து விடுவோம், அந்த பார்க்கணும். எனவே இந்த மாதிரியான ஒரு பாடங்கள் தான் இது இந்த வரலாறு வந்து நமக்கு என்ன செய்து கிடைக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த அலிகளில்லா அவர்கள் கொல்லப்பட்ட விஷயமாக நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம்.